அந்தமானை ஒட்டியிருக்கும் கிரேட் நிக்கோபார் தீவுகளில் இந்தியா மேற்கொள்ளவிருக்கும் திட்டங்களால் அங்குள்ள பழங்குடி இனம் அழிந்துவிடும் ஆபத்து இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கிரேட் நிக்கோபார் தீவுகளில் இந்திய அரசு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் கிரேட் நிக்கோபார் தீவுகள் வளர்ச்சியடையும் என இந்திய அரசு கூறுகிறது. இந்தியாவின் இந்த தொலைதூர தீவு கப்பல் போக்குவரத்திற்கான ஒரு முக்கிய மையமாகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகவும் விரைவில் மாறும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் இந்த திட்டத்தால் கிரேட் நிக்கோபார் தீவுகளில் வாழும் ஷோம்பென் பழங்குடி சமூகம் அழிந்துவிடும் ஆபத்து இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த திட்டம் குறித்து எச்சரிக்கும் விதமாக இந்த மாத தொடக்கத்தில் 39 நிபுணர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் ஒன்றை எழுதினர். கிரேட் நிக்கோபாரின் தெற்கு பகுதியை இந்தியாவின் ஹாங்காங்காக மாற்றும் திட்டத்தால் ஷோம்பென் பழங்குடியினர் ஒரு இனப்படுகொலையை எதிர்கொள்ளும் ஆபத்து உருவாகியுள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த கடிதம் உலகின் முக்கியமான செய்தித்தாள்களின் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. எனினும் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்வது குறித்த எண்ணம் இந்திய அரசுக்கு தற்போது வரை இல்லை என தெரிகிறது. இதற்கு மத்தியில் கிரேட் நிக்கோபார் தீவுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பயணம் மேற்கொண்டார். குடியரசுத் தலைவர் முர்முவின் வருகை கிரேட் நிக்கோபார் மெகா திட்டத்தை அரசாங்கம் விரைவில் நிறைவேற்றுவதற்கான ஒரு சமிக்ஞை என்றால், அதை ஷோம்பென் பழங்குடி மக்களுக்கான ஒரு மிகப்பெரும் அச்சுறுத்தலாகத்தான் பார்க்க வேண்டும் என்று சர்வைவல் இன்டர்நேஷனல் என்கிற மனித உரிமை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ரசல் எச்சரிக்கிறார். சர்வைவல் இன்டர்நேஷனல் அமைப்பின் கருத்துப்படி 100 முதல் 400 என்கிற எண்ணிக்கையில் தீவின் மலைக்காடுகளில் வாழும் நாடோடி வேட்டைக்காரர்கள் தான் இந்த ஷோம்பென் பழங்குடியினர். மொத்த நிக்கோபார் மற்றும் அந்தமான் தீவுகளில் அழிவின் விளிம்பில் இருக்கும் 5 பழங்குடியினரில் ஷோம்பென் இனமும் ஒன்று. ஷோம்பென் இனத்தவர்களில் மிகச் சிலரே வெளி உலகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் கிரேட் நிக்கோபார் தீவின் குறைவான மக்கள் தொகை. இந்திய பெருங்கடலில் ஒரு பகுதியாக இந்தியாவிலிருந்து 100,000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தீவில் சுமார் 8,000 பேர் மட்டுமே வாழ்கின்றனர். இருப்பினும் இந்திய அரசின் சுமார் 74,606 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தின்படி இந்த தீவில் ஒரு புதிய நகரம், கப்பல் துறைமுகம், சர்வதேச விமான நிலையம் மற்றும் மின் உற்பத்தி நிலையம் கட்டப்பட்ட பிறகு 650,000 பேர் வரை இந்த தீவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிரேட் நிக்கோபார் தீவின் இருப்பிடத்தை சுட்டிக்காட்டி சர்வதேச கப்பல் வர்த்தகத்தை பயன்படுத்தி கொள்ள இதுதான் சரியான இடம் என அரசு தரப்பு கூறுகிறது. பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் சீனாவின் செல்வாக்கை எதிர்க்கவும் இது உதவும் என நம்பப்படுகிறது. இந்தியாவின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தால் பகிரப்பட்ட ஒரு விளம்பர வீடியோவில் புதிய துறைமுகத்திற்கு பின்னால் வானளாவிய கட்டடங்களும் பிரம்மாண்ட சுற்றுலா விடுதிகளும் இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. புதிய கப்பல் துறைமுகம் மற்றும் பிற கட்டுமானங்கள் கிரேட் நிக்கோபாரின் தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என இந்தியா கூறுகிறது. ஆனால் இந்த புதிய திட்டங்கள் ஷோம்பென் மக்கள் வாழும் நிலங்களை அபகரித்துக் கொள்வதோடு சாதாரண மக்களுடன் அவர்கள் தொடர்பு கொள்ளும் அபாயத்தையும் அதிகரிக்கும் என சர்வைவல் இன்டர்நேஷனல் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. மனிதர்களுடனான எந்த ஒரு தொடர்பும் பழங்குடியினருக்கு ஆபத்தாக அமையும் என சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் மார்க் லெவன் தலைமையிலான வல்லுநர்கள் குழு எச்சரிக்கிறது. ஒரு எளிய மனித தொடர்பு ஏற்பட்டாலும் கூட அந்த இனத்தின் மக்கள் தொகை வீழ்ச்சியை சந்திப்பது உறுதி. ஏனெனில் ஷோம்பென் பழங்குடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே உள்ளது. மனிதர்களிடமிருந்து பரவும் சாதாரண நோய்கள் கூட மிகவும் ஆபத்தாக மாறும் என குடியரசுத் தலைவருக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற குழுக்களிடமிருந்தும் ஷோம்பென் பழங்குடிகள் பற்றிய எச்சரிக்கைகள் மட்டுமல்லாது தீவின் தனித்துவமான சூழலியலுக்கும் சேதம் ஏற்படக்கூடும் என்பது வலியுறுத்தப்பட்டாலும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இந்த திட்டத்தை இந்தியா முன்னெடுத்துச் செல்லும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.